தலைப்புச் செய்திகள். நாட்டின் 16வது குடியரசுத் தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்கு எண்ணிக்கை மும்முரம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி, மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி ஆலோசனை. ஆண்டுகளை நிறைவு செய்தது பிரதமரின் மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதிய திட்டம். நாட்டில் 13 லட்சத்திற்கும் அதிகமான மின்சார வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். இலங்கை தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் புதிய அதிபராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அன்னுராணி இறுதி சுற்றுக்கு தகுதி.